இது என்ன நடக்குதுன்னா, சம்பந்தமே இல்லாமல் மண்டையில் எல்லாத்தையும் படித்து படிச்சுட்டு அதை கேட்டு இதை கேட்டு அவர் சொல்கிறார் இவர் சொல்கிறார் அதை பண்ணுற இதை பண்ணுறோ அதெல்லாம் செய்யாதீங்கய்யா. உங்களுக்கு எது சரின்னு கூட அதை செய்யுங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், இந்த ஜோதிடம் பிடிக்கிறது பிடிக்கலாம் விட்டுட்டு போடுங்க. அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க, அங்கே பிடிச்சேன் இங்கே பிடிச்சேன் அது சரியா அது சரி அப்படிலாம் கேட்கவே கேட்காதீங்கய்யா. நீங்கள் ஏன் இந்த ராசிகள் தெரிஞ்சிட்டு போடுங்களேன் ஒரு தடவை, தெரியாமல் ஏன் போடுறீங்க? பேர் மாற்றுறது பேர் மாற்றுங்க, தெரிஞ்சால் பேர் மாற்றுங்களா மாற்றாதீங்க. ராசிகள் தெரிஞ்சால் போடுங்க இல்லை போடாதீங்க. பரிகாரம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு 150,000 செலவு வேற, இங்கிட்டு கையும் காலம் விளங்காமல் உட்காந்துருக்காரு. இது என்ன பரிகாரம்? நான் அதான் சொல்கிறேன்ல, ஒரு மரத்தை நட சொல்லுங்கள், ஒரு 10 மரத்தை நட சொல்லுங்கள், 20 மரத்தை நட சொல்லுங்கள், 50 மரத்தை நட சொல்லுங்கள், 100 மரத்தை நட சொல்லுங்கள், தண்ணி ஊற்ற சொல்லுங்கள். எப்படின்னா, இந்த மாவு வந்து முதல் நாள் அரிசியை ஊற வச்சு, உளுந்த ஊற வச்சு, வெந்தயத்தை ஊற வச்சு, அப்புறம் ஒரு 4 மணி நேரம் கழித்து அரைச்சி, அதை அடுத்த நாள் நைட்டு புளிக்க கரைச்சி, உப்பு போட்டு கரைச்சி, அடுத்த நாள் காலைல தோசை ஊற்றுற மாதிரியெல்லாம் இல்லை. காலைல 8 மணிக்கு போக வேண்டியது, மாவு வாங்க வேண்டியது, 9 மணி தோசை ஊற்ற வேண்டியது, இதுதான் பரிகாரம் அன்றைக்கி. என்ன ஐயா எல்லாரும் அவசர உலகத்தில் அதெல்லாம், இப்பயும் சொல்கிறேன் எல்லாம் அவசர உலகத்தில் அதெல்லாம் அப்படி பண்ணவே கூடாதியா. அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க எதுவும் பண்ணாதீங்க. நீங்கள் நீங்களாகவே இருங்க, உங்களுக்கும் ஒரு தனித்துவம் வாங்க. எல்லாருமே ஒரு கோவில் போனால், அந்த கோவில் போனால் எல்லாருக்கும் ஒரே ஓஹோன்னு போயிடும். இப்போ திருப்பதி போனால் எல்லாரும் திருப்பதி ஓஹோன்னு போயிடும். இப்படி திருப்பதி யார் போகணும் யார் போகக்கூடாது? ஒரு கோவிலுக்கு போனால் எல்லோரும் கோயிலுக்கு போயிடணும். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாரியா, அவர் இடம் வாங்கி விட்டாரியா, இந்த கோயில் போயிட்டு வந்தாரியா, வேறு வீடு வந்துட்டியா, இந்த கோயிலுக்கு போயிட்டு நான் அந்த கோயிலுக்கு வர்றேன், இதை சந்தோஷமாக எனக்கு நீ எது கொடுத்தாலும் சந்தோஷம், நான் வந்து உன்னை தரிசனம் பண்ணுறேன். நீ அப்படி ஒரு கோயில் போய் பாருங்கள். நீ பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயில் போங்க, பக்கத்தில் இருக்கிற மாரியம்மன் கோயில் போவோம், பக்கத்தில் இருக்கிற முருகன் கோயில் போங்க, பக்கத்தில் இருக்க ஐயனார் கோயில் போவாங்க. சரி, கோயில் போகிறோம்ல, நம்ம அட்லீஸ்ட் ஒரு கோவில் என்னைக்காவது ஒரு நாள் சுத்தம் பண்ணியிருக்கோம்ல. எல்லாம் அவசர உலகம், போனோம்னா எப்படி நம்மளே நம்மளே கீழே நிற்க முடியாது, நேராக தான் சாமி பண்ணணும். எல்லாம் அவசர உலகம் தான் இன்னைக்கு. பரிகாரங்கிறது எவ்வளோ விஷயம் இருக்குங்க. கிரகங்கள் அதனுடைய வேலையை கரெக்டாக செய்யும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம்னா, படிச்சுக்கிட்டோம்னா, தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பாதையை பார்த்துக்கிட்டோம்னா அழகாக போகலாம். இல்லைன்னா பாதையை மாறி போய் நின்றுக்கிட்டு நான் 20,000 பெருசாக சம்பாதிக்கிறேன். என்ன 20,000? நீ 20 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய, நீ 20,000 சம்பாதிச்சுட்டு பெருசுன்னு சொல்லுவார், அதான் ஆச்சரியமாக இருக்கும். ஐயோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க, அதான் ஆச்சரியங்க. எப்படி இவர் 2 லட்சம் சம்பாதிக்க வேண்டியவர் போய் 20,000 சொல்லிட்டு நான் நல்லா தான் இருக்கேன் பாரு, நீ அப்படியே இருந்துக்கையா. எப்படி உண்மையிலே யாரோ அதான் சொல்லலை, உங்களால் முடிஞ்சால் 4 பேருக்கு நீங்கள் நல்லா சொல்கிறீங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த நிகழ்வு செய்யும்போது அதில் வந்து கடவுள் வந்து நேராகவே உங்களுக்கு வழியை, நீங்கள் அதாவது எப்படியோ கடவுள் வந்து உங்களுக்கு பாதையை திறந்து கொடுத்துட்டுருவாரு. இதில் என்ன லாபம்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் என்னது 1 கோடி ரூபா கொண்டு போய் உண்டியில் கொட்டினாலும் 1 ரூபா பிரயோஜனப்படாது. நான் இப்போ என்கிட்ட இருக்க பணத்தை கொண்டாந்து உன்ட்ட கொடுத்துறேன், நீ எனக்கு கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் இதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு மட்டும் அதை செஞ்சு பாருங்கள். அந்த உண்டியலில் எல்லாருமே ஒரு ஒன்று நம்ம செய்கிறதுல என்ன தவறு இருக்குது?